மகனே பெரும் குடி மகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு குடி மகளே हाई हेलो प्रीवियस वीडियो अंत टास्मा पतना वीडियो वो डिलीट पड़े मारे और सूल मेनली रीसन टेक्निकल प्रॉब्लम ऑडियो ग्लिचर सो इमीडियटा और 5-10 मिनट्स अंत वीडियो डिलीट पड़ोम बट अदर देन दट अदे कंटेंट अदे वीडियो तिरपी रीशूट पड़ी वित् बेटर ऑडियो इंपा उ प्रसन्न पड़ो पांग सी எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் ரொம்ப அடிக்கடி காதுல கேட்டு கேட்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு அவர்ஷனே உருவாயிட்டு என்னன்னா தண்ணி வண்டி மொடாக்குடியன் குடிகாரன் இப்படி நிறைய ஒரு மாதிரி வேர்ட்ஸ் கேட்டு கேட்டு அந்த இந்த குடியினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் என்னோட ரிலேட்டிவ் சர்க்கிள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் பார்த்து அது ஒரு மாதிரி ஒரு அவர்ஷனாகவே இருந்தது ஓகே குடிகாரங்கனாலே இப்படி தான் தண்ணி வண்டி அது ஒரு மாதிரி அவங்கள பற்றின ஒரு டோட்டல் கேரக்டர் டேமேஜே என்கிட்ட இருந்தது ஸோ அப்படி இருந்தது வந்து இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அழகாக ஒரு டிக்னிஃபைட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மது பிரியர்கள் இன்னும் கொஞ்சம் காமிக்கலாக சொல்லணும்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 1-10 days முன்னாடி பாலிமர்டியில் ஒரு வீடியோவில் ஐ திங்க் வேல்ராஜ் பாலிமர்டி வேல்ராஜ் நினைக்கிறேன் பாட்டில் பிரியர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ புதுசு புதுசாக சில டேர்ம்ஸ் எல்லாம் வருது ஏதோ அவங்கள கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஃபைன் பட் ஸ்டில் இட்ஸ் என்ஜாயபிள் இப்போது எப்போவுமே இந்த பாட்டில் சரக்கு தண்ணி சாராயம் இதெல்லாம் பற்றி யோசித்தாலோ இல்லை ஜஸ்ட்டு பேசினாலோ எனக்கு மைண்டில் இமீடியட்டாக வந்து போகிறது யாருன்னா நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் நீங்கள் இந்த இதெல்லாம் பாருங்கள் புரியும் அவர் ரெண்டு எண்டுக்கும் பேசியிருப்பார் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் வந்து சாராயத்தினால் என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறதும் பேசியிருப்பார் சாராயத்தினால் என்ன நன்மை அப்படிங்கிறதும் வேறு வேறு டைமென்ஷனில் பேசியிருப்பார் ஸோ இதை பாருங்கள் சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் கொஞ்சம் நீ கேளடா கள்ளு கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா கள்ளு கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா பார்த்துட்டீங்களா இப்போ சாராயத்தினால என்னென்ன நன்மைகள் சாராயத்தினால என்னென்ன நன்மைகள் ஃபர்ஸ்ட் வந்து அரசாங்கத்துக்கு வருமானம் ரைட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லாரும் சொல்கிற ரீசன் ஒன்று இருக்கு இல்லையா புண்பட்ட நெஞ்சை புகைவிட்டு ஆத்துங்கிற மாதிரி நம்மளுடைய துன்பங்களை மறக்கிறதுக்கு ஒரு அது ஒரு போதைப் பொருள் இல்லையா நம்ம துன்பங்களை அப்படியே கொஞ்ச நாள் டெம்பரரியாக அட்லீஸ்ட் கொஞ்சம் அப்படியே இது பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு போதைப் பொருள் மாதிரி பயன்படுது பட் எகெயின் இது வந்து கொஞ்சம் சர்காஸ்டிக்கான ஃபேக்டர் தான் ரைட் அது இப்படியும் பேசலாம் அப்படியும் பேசலாம் பட் ஓகே லேட்டஸ்ட் டேக் இட் அது ஒரு அட்வான்டேஜாகவே எடுத்துப்போம் சரிங்களா ஸோ அரசாங்கத்துக்கு வருமானம் வருது நமக்கு துன்பங்கள்லேருந்து ஒரு டெம்பரரியாக ஒரு ரிலீஃப் கிடைக்குது அப்படிங்கிறது ரைட் அதுக்கப்புறம் இந்த ஆல்கஹால் எத்தனால் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனி ஒரு இண்டஸ்ட்ரியாகவே க்ரோ ஆகி அதன் மூலமாக நிறைய பேர் வாழ்வாதாரத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஃபேக்டர் இருக்குது இப்போ நீங்கள் அந்த காஃப் சிரப்ஸ் நிறைய காஃப் சிரப்ஸ் ஈவன் டாக்டர்ஸே நிறைய கேசஸில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டு இன்டேக்கிங் ஆஃப் ஆல்கஹால் வந்து சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இதனால் சில நன்மைகளும் இருக்குது அதே சமயத்தில் நிறைய தீமைகளும் இருக்கும் அதுவும் நம்ம வந்து கட்டாயம் மனதில் வச்சுக்கணும் எப்படின்னா லைக் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதாரம் அது எஸ்பெஷலி என்னென்னா இந்த அடித்தட்டு மக்களுடைய பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறது இந்த ஆல்கஹாலிக் இதனால தான்
அதுக்கப்புறம் ஒரு வீட்டு தலைவன், ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் இதாகும்போது அந்த ஃபேமிலி, அந்த அங்கே இருக்க சில்ட்ரன், அவங்களுடைய எஜுகேஷன், இன்ஃபேக்ட் அந்த ஹஸ்பண்ட் டெத் ஆகிட்டா இன்னும் அந்த ஃபேமிலியோட சஃபரிங்ஸ் அப்படிலாம் பார்க்கும்போது உண்மையிலே இது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். ரைட், ஃபைன். அது எல்லாமே தாண்டி இன்னொரு இது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு நன்மை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னீங்கன்னா, டூரிசம். இப்போ வந்து வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வர்றாங்க இல்லையா, இப்போது அவங்கெல்லாம் வந்து கோல்டு கண்ட்ரிஸில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த அல்கஹாலிக் அந்த இதுக்கு வந்து ரொம்ப பழக்கப்பட்டவங்க. இந்தியாவுக்கு டூரிஸ்ட் வரும்போது டெஃபினட்டாக அவங்க வந்து ஆல்கஹால் கேட்பாங்க, தேடுவாங்க. நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் இல்லையா. சப்போஸ் அவங்க வர்றப்ப இந்தியாவில் டோட்டலி ஆல்கஹால் பேன், உங்களுக்கு ஆல்கஹால் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் ஒரு வகையில் டூரிசம் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படும். ரைட், ஃபைன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ கவர்மெண்ட்டே சாராயம் விற்கிறது இல்லை டாஸ்மாக் கடைகள் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு நல்லது கெட்டது, கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக் கடைகளை பர்மனெண்ட்டாக மூட முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். இப்போ அந்த ஆர்கியுமெண்ட்டு தான் இப்போ மெயினாக அந்த வீடியோவில் நம்ம எம்ஃபசைஸ் பண்ண போகிற விஷயமே. என்ன அப்படின்னிங்கன்னா, சி, இப்போ கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக் கடைகளை ஓப்பன் பண்ணலை, ரன் பண்ணலை அப்படின்னா கள்ளச்சாராயம் மார்க்கெட், நம்ம அடிக்கடி நியூஸில் பார்ப்போம் இல்லையா, விஷச்சாராயம் அறைந்து பலி, உயிர் பலி, 7 பேர் பலி, 8 பேர் பலி. அந்த விஷச்சாராயங்கிறது என்ன, பேசிக்கலி மெத்தனால். ரைட், ஒரு ரெகுலேட்டடாக ஒரு ஆர்கனைஸ்டாக இதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இல்லாதப்போ டெஃபினட்டாக அங்கே இன்னொரு செட் ஆஃப் கிரிமினல்ஸ், மாஃபியா, கேங்ஸ்டர்ஸ் டெவலப்பாகிறதுக்கு ஸ்கோப் க்ரியேட் ஆகுது. சி எகெயின், இது ரெண்டு எண்டுமே தான். சாராயம் குடித்து ஒரு கைண்ட் ஆஃப் கிரிமினல்ஸ் க்ரியேட் ஆகிறது ஒன்று, சாராயமே இல்லை இல்லை கவர்மெண்ட் மூலமாக ரெகுலேட்டடாக கிடைக்காதப்போ பிளாக் மார்க்கெட்டில் கிடைக்கும்போது உருவாகிற ஒரு செட் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ், கிரிமினல்ஸ், ரெண்டுமே இருக்குது இல்லையா. ஸோ இப்போ என்னென்னா, நான் ரெண்டு சைடும் தான் பேலன்ஸ் பண்ணி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் இன்னும் எந்த சைடும் எடுக்கலை, பட் ரெண்டு சைடுமே இப்படி இருக்குது இல்லையா. ஃபைன். இப்போது இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் லிக்கர், ரைட், கம்ப்ளீட் பேன் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னாலே, நிறைய அரசியல் தலைவர்கள், நம்ம தமிழ்நாட்டு முன்னாடி முதல்வர்கள், ஆட்சியாளர்கள் எல்லாருமே அதுக்கான முயற்சிகளை நிறைய எடுத்து இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த அடுத்து வர கிளிப்பிங்ஸ் பாருங்க, இது ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும். 1945 முதல் 1967 ஆண்டின் ஆரம்பம் வரை காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்தடுத்து முதல்வர்களாக இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், ராஜாஜி, காமராஜர், பக்தவத்சலம் ஆகியோர் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை வெற்றிகரமாக தொடர்ந்து அமல்படுத்தி வந்தனர். பின்னர் 1967 திமுக ஆட்சிக்கு வந்தது. அண்ணா முதல்வரானார். தாங்கள் அமல்படுத்தி வந்த மதுவிலக்கு என்ன ஆகுமோ என்றெல்லாம் அன்றைய காங்கிரஸ் தலைவர்கள் அச்சம் கொள்ளவில்லை. காரணம், மதுவிலக்கு கொள்கையை முழு மூச்சாக ஆதரித்தவர் அண்ணா. ஆம், நிதி பற்றாக்குறை இருப்பதை காரணம் காட்டி மதுவிலக்கு கொள்கையை நான் தளர்த்திவிட்டேன் என்றால் சாமானிய மக்கள் குடிகாரர்களாக மாறி தமிழகத்தின் எதிர்காலமே இருண்டுவிடும், அரசுக்கு நிதி கிடைக்கும் என்பதற்காக ஒரு நாளும் நான் மதுவிலக்கை ரத்து செய்ய மாட்டேன் என்று சொன்ன அண்ணா தமிழகத்தில் மதுவிலக்கை தீவிரமாக அமல்படுத்தினார். 1969 பிப்ரவரி அண்ணாவின் திடீர் மறைவை தொடர்ந்து கருணாநிதி முதல்வராக பொறுப்பேற்றார். கொஞ்ச காலத்திற்கு மதுவிலக்கும் தொடர்ந்தது. இந்த காலகட்டத்தில் மதுவிலக்கை புதிதாக அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு அந்த இழப்பை ஈடு செய்யும் வகையில் மானிய தொகை வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்பிற்கு முன்பிருந்தே தமிழகத்திலும் குஜராத்திலும் மதுவிலக்கு அமலில் இருந்தது. ஆனாலும் முதல்வர் கருணாநிதி ஏற்கனவே மதுவிலக்கை அமல்படுத்தி வருவதற்காக எங்களுக்கு மத்திய அரசு தரும் தண்டனையா இது, எங்களுக்கும் மானிய தொகை தாருங்கள் என்று கேட்க, மதுவிலக்கை புதிதாக அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு மட்டுமே மானியம் தர முடியும் என திட்டவட்டமாக கூறி மறுத்துவிட்டது மத்திய அரசு. ஆனால் இப்போது மதுவிலக்கை ரத்து செய்துவிட்டு மத்திய அரசு மானியம் தரும்போது அமல்படுத்துவோம் என்று அதிரடியாக முடிவெடுத்தார் கருணாநிதி. அதற்கேற்ப கோவையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற சில மாநிலங்களில் மதுவிலக்கு தளர்த்தப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டும் தமிழகத்தின் நிதிநிலையை காரணம் காட்டியும்
மதுவிலக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்று முதல் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு சட்டம் அமல்படுத்தப்படுவது அடியோடு நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று ஓர் அவசர சட்டத்தை பிறப்பித்தார் அன்றைய தமிழக ஆளுநரான கே கே ஷா. இதனைத் தொடர்ந்து அண்டை மாநிலங்களில் மது விற்பனை தாராளமாக நடப்பதை சுட்டிக்காட்டிய முதல்வர் கருணாநிதி, கொழுந்து விட்டறியும் நெருப்பு வளையத்திற்குள் கொளுத்தப்படாத கற்பூரமாக தமிழகம் எத்தனை நாளைக்குத்தான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றார் தனக்கே உரிய சாதுரியத்தோடு. இதை அறிந்து பதறிப்போன ராஜாஜி கருணாநிதியின் இல்லத்துக்கே சென்று அவரது கைகளை பற்றி கொண்டு மதுவிலக்கை கைவிடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். மற்ற மாநிலங்களிலும் மதுவிலக்கை அமல்படுத்தினால் நானும் அமல்படுத்துகிறேன் என்ற ரீதியில் கருணாநிதி பதில் சொல்ல கொட்டும் மழையில் கலங்கியபடி திரும்பினார் ராஜாஜி. ஆனாலும் சளைக்காத எதிர்க்கட்சிகள் மதுக்கடைகளை திறக்கக்கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்தன. விசாரித்த நீதிபதிகள் மதுக்கடைகளை திறக்க அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டு விட்டதால் இந்த மனு செயலற்றதாகிவிடுகிறது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். அப்புறம் என்ன, திட்டமிட்டபடி தமிழகம் முழுவதும் 7,395 கள்ளுக்கடைகளும் 3,512 சாராய கடைகளும் திறக்கப்பட்டன. இதன் மூலம் தமிழக அரசுக்கு ஓராண்டில் சுமார் 26 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றார் அப்போதே பெயர் சொல்ல விரும்பாத ஒரு அதிகாரி. 2 ஆண்டுகளுக்கும் மேலாக கணிசமான மக்கள் குடியில் புரண்டு கொண்டிருக்க காங்கிரஸ் மற்றும் பல தரப்புகளிலிருந்தும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிக் கொண்டே இருந்தன. வேறு வழியின்றி திமுக ஆட்சியில் 1973 மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது. முதல் கட்டமாக 1973 ஜூலை 30ஆம் தேதி கள்ளுக்கடைகளும் 1974 செப்டம்பர் 1ஆம் தேதி சாராய கடைகளும் மூடப்பட்டன. தள்ளாடிய தமிழகம் பிறகு கொஞ்ச காலம் நிதானமாகவே இயங்கியது என்றாலும் மழை நின்றாலும் தூவானம் விடாது என்பது போல குடித்து மயங்கிய மறுநாள் காலையின் ஹேங்கோவர் போல மது ஒரு சாபமாக தமிழகத்தை துரத்தியது. 1977 என் தாய் மீது ஆணையாக மது விலக்கை தொடர்ந்து அமல்படுத்துவேன் என்று உறுதி தந்த எம்ஜிஆர் தமிழகத்தின் முதல்வரானார். சொன்னபடி மது விலக்கை தீவிரமாகத்தான் அமல்படுத்தினார். ஆனால் கடந்த கால ஆட்சியில் குடிபோதைக்கு அடிமையானவர்கள் பெருகி போனதன் விளைவால் கள்ளச்சாராய விற்பனையும் பெருகியது. குடிகாரர்கள் முதல் முறை பிடிபட்டால் 3 ஆண்டு சிறை, 2ஆம் முறை பிடிபட்டால் 7 ஆண்டு சிறை என்றெல்லாம் சட்டங்களை கடுமையாக்கினார் எம்ஜிஆர். ஆனாலும் போதை கும்பலின் காதை அது எட்டவே இல்லை. கள்ளச்சாராயத்தையும் அது கட்டுப்படுத்த முடியவில்லை. வேறு வழியின்றி சோர்ந்து போன எம்ஜிஆர் 1981 மது விலக்கை தளர்த்தினார். மீண்டும் கள்ளுக்கடைகள் திறக்கப்பட்டன. மிதமான போதை தரும் சாராயம் அறிமுகமானது. இந்த சூழலில் கட்சி வேறுபாடின்றி சர்வ கட்சியினரும் பிசினஸ் கூட்டணி போட்டு சாராய விற்பனையில் அமோகமாக சம்பாதித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த காலகட்டத்தில் 1983 உருவாக்கப்பட்டதுதான் டாஸ்மாக் எனப்படும் தமிழ்நாடு வாணிபக் கழகம். இந்தியாவில் தயாரிக்கப்படும் அயல் நாட்டு மதுபானங்களின் மொத்த மற்றும் சில்லறை விற்பனை டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலம் கல்லாக்கட்ட தொடங்கியது. 1989 மீண்டும் கருணாநிதி முதல்வரானார். இந்த முறை கள்ளச்சாராய சாவுகள் நிகழாமல் இருப்பதற்காக என காரணம் சொல்லி மலிவு விலை மது என்ற புது சரக்கு அறிமுகமானது. நடுத்தரமான விலையில் கிடைத்த இந்த மது ஏழை நடுத்தர மது பிரியர்களிடம் அமோக வரவேற்பை பெற்றது. 1991 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு அதன் பின் நடந்த தேர்தலில் அதிமுக வென்று ஆட்சியை பிடிக்க முதல்வராக பதவியேற்றார் ஜெயலலிதா. பொறுப்பேற்றதுமே முதல் நடவடிக்கையாக மலிவு விலை மதுவை ரத்து செய்து மதுக்கடைகளை மூடினார். அம்மாடி என்று தாய்க்குலம் நிம்மதி பெருமூச்சு விட்டு முடிப்பதற்குள்ளாகவே அடுத்த ஆண்டிலேயே 1992 பார் வசதியுடன் கூடிய ஒயின் ஷாப்புகள் மின்னும் கலர் கலர் மின் விளக்குகளுடன் திறக்கப்பட்டதுதான் எதிர்பாராத அதிர்ச்சி. மது விற்பனை தமிழகத்தின் தலைக்கேறிய போதையாக எகிரியது. அரசுக்கு வருமானம் பெருகியது. இதனிடையே இந்தியாவில் தயார் செய்யப்படும் வெளிநாட்டு மது வகைகள் தனியார் மதுக்கடைகளில் மட்டுமே கிடைத்தது. இதை கவனத்தில் கொண்ட ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு மதுக்கடைகளை தனியார் ஏலம் எடுப்பதில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்கும் நோக்கிலும் அரசுக்கு வருவாயை அதிகரிப்பதற்காகவும் தனியார் நடத்தும் பிராந்திக் கடைகளையும்
அரசின் டாஸ்மாகே இனி எடுத்து நடத்தும் என அதிரடியாக அறிவித்தது. இப்படித்தான் துவங்கியது மதுவில் மூழ்கும் தமிழகத்தின் துயர பயணம். தமிழகம் மட்டுமல்ல, மொத்த இந்தியாவுமே இந்த விஷயத்தில் தற்போது ஆபத்தான நிலையில்தான் உள்ளது. துவக்கத்தில் தமிழக டாஸ்மாக் கடைகள் திறக்கும் நேரம் காலை 10 மணியாக இருந்தது. பிறகு அது 12 மணியாக மாற்றப்பட்டது. காலை 10 மணிக்கே குடிக்கலாம் என முடிவு செய்த ஒரு நபர் 12 மணி வரை காத்திருக்க போவதில்லை. பிளாக்கில் ஏகபோகமாக விற்பனையாகும் மதுவையும் அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்போ இதை பார்த்துருப்பீங்க, இந்த கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, எல்லாருமே அவங்கவுங்க பீரியடில் எந்த அளவுக்கு இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் லிக்கரை வந்து கொண்டு வர முடியுமோ அதுக்கான முயற்சிகளை பண்ணியிருக்காங்க. பண்ணி பார்த்துட்டு ஒரு சில காரணங்களுக்காக, தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக திருப்பியை வந்து அது வழி இல்லாமல் திருப்பியை வந்து அதை ஓப்பன் பண்ணி விடுற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாங்க. இப்போ என்னென்னா, இங்கே நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறதுக்கு காரணம் அரசியல் தலைவர்கள் இல்லை, நாம் மக்கள் தான். சரிங்களா? இப்போது கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி, அதாவது போன வருஷம் எடப்பாடி அவர்கள் ஆட்சியப்போ, ஈவன் ஸ்டாலின் அவர்கள் அவங்க குடும்பத்தோட, உதயநிதி ஸ்டாலின், துர்கா மேடம், இவங்க எல்லாருமே ஒரு குச்சி பிடிச்சி, கம்பு பிடிச்சி, பேனர் கட்டி, கோஷமிட்டு போராடி இருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டாக அப்படியே ஒரே ஒரு வருஷம் தள்ளி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்களே ஸ்டாலின் சாரே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விமர்சனங்கள் வருன்ற நிலையிலையும் மதுபான கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. போலி மது, கள்ள மது போன்ற தீமைகள் தமிழ்நாட்டை சீரழிச்சிடக்கூடாது என்பதில் இந்த அரசு கவனமாக இருக்கு. டாஸ்மாக் கடைகள் முழுமையான கட்டுப்பாடுகளை பின்பற்றி இயங்கும். இன்ஃபேக்ட் இது நிறைய ட்ரால் சேனல்ஸ் வந்து வகை வகையாக வச்சு செஞ்சு ட்ரால் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாயபுளாக இருந்தது. பட் ஸ்டில் த ஃபேக்டஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அரசாங்கத்தினாலையும், அது மத்திய அரசாகட்டும், மாநில அரசாகட்டும், இல்லை ஒன்றிய அரசாகட்டும், ரைட், இல்லை யூனியன் பிரதேசம், யார் என்ன கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டை, இல்லை என்ன கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி உள்ள லீடர்ஸ் யார் எடுத்துக்கிட்டாலும், எல்லாருமே முயற்சி செஞ்சு முடியாதுன்னு கைவிட்ட ஒரு விஷயந்தான் ப்ரொஹிபிஷன் ஆஃப் லிக்கர், கம்ப்ளீட் பேன் அப்படிங்கிறது. சரிங்களா? ஃபைன். இப்போது இந்த கான்ஸ்டிடியூஷன், நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம், கவர்னன்ஸ், அதில் வந்து இந்த ப்ரொஹிபிஷனை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு லிங்க், ரைட். இப்போ ஆர்டிகிள் 47 வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி, இந்த டிபிஎஸ்பியில் வந்து ப்ரொவைடிங் ஹெல்த்தி நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அந்த ப்ரொவிஷனை வச்சு பார்க்கும்போது அந்த இன்டாக்சிகேட்டிங், அந்த ட்ரிங்க்ஸ், அந்த ப்ரொஹிபிஷன் இதெல்லாம் கொடுக்கறது வந்து ஒரு டிரெக்டிவ் பிரின்சிபல். டிரெக்டிவ் பிரின்சிபல்னால் அரசின் நெறிகாட்டு முறைகள், ரைட், அரசியல் அந்த அரசோட நெறிமுறைகள், இந்த டிரெக்ஷன்ஸ் டு ரன் அ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக இது இன்னும் கொஞ்சம் டிபேட்டபிளான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் 19 வந்து ரைட் டு ட்ரேட், அதாவது ஒருத்தர் வந்து என்ன தொழில் வேணால் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த சாராயம் காய்ச்சிறது, இந்த ஃபெர்மெண்டேஷன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது, இது ஒரு இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக. என்ன, நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், நொதித்தல் முறையில் எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, 5 மார்க்கோ இல்லை 7 மார்க் கேள்வியோ வரும் இல்லையா.
ஸோ இது ஒரு பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ஃபெர்மெண்டேஷன்றது. எத்தனால்ன்றது வெறும் சாராயம் அல்லாமல் இன்னும் நிறைய பயன்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் வந்து எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம்னு ஒன்று கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எத்தனால் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, ரைட்? அந்த இந்த இண்டஸ்ட்ரியை நம்பி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ரைட்? நிறைய பீப்புள் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய கோர்சஸ், பயோடெக்னாலஜி நிறைய இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் வந்து இதை வந்து இந்த சாராய தொழிற்சாலைகளை வந்து கம்ப்ளீட்டாக மூடுறதுங்கிறதுமே வந்து அவ்வளோ ஒன்றும் ஒரு சரியான இது கிடையாது. ஒரு வகையில் அது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் இருக்குது. என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா Article 21. இப்போ Article 21 வந்து ரைட் டு லைஃப். ரைட் டு லைஃப்லேயும் அகெயின் ரெண்டு கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் இருக்குது. என்னென்னா கவர்மெண்ட் வந்து அந்த ரைட் டு லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சாராயத்தை ஏன் பேன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் இருக்குது. இன்னொரு கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் எப்படின்னாக்கா ப்ரைவசி, ரைட் டு ப்ரைவசி. அதாவது எனக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது. நான் என் வீட்டில் இல்லை என் ரூமில் இல்லை எனக்கு என்னோடய ப்ரைவசியாக நான் என்ன சாப்பிட்றேன் இல்லை என்ன குடிக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட கண்ட்ரோல். இது என்னோடய இது. இதில் வந்து கவர்மெண்ட் அது ஸ்டேட் வந்து ரெகுலேட் பண்ணுறதோ உள்ளே வர்றதோ கூடாது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட். இன்ஃபேக்ட் ரீசெண்டாக இப்போ இந்த குஜராத் பேன் ஆன் லிக்கர் அது ரிலேட்டடாக ஒரு கேஸ் ஒன்று ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸில் இது தான் சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு ரைட் டு ப்ரைவசி, அதை எப்படி வந்து இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்து இப்போ அரைஸ் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் ராஜகோபாலன் கேஸ், ராஜகோபால் வர்சஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ்லேயுமே என்னென்னா அந்த பேன் ஆன் லிக்கர் அப்படிங்கிறது வந்து பாசிபிலிட்டி இல்லை, ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட பாலிசி டிசிஷன், லெஜிஸ்லேச்சர் தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்குது. ஸோ கவர்னன்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் கான்ஸ்டிடியூஷனல் லிங்கேஜ் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் இந்த கம்ப்ளீட் பேன் ஆன் லிக்கர் அப்படிங்கிறது வந்து நிறைய விதத்தில் வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஃபைன், இப்போது நம்ம டுவர்ட்ஸ் எண்டு வருவோம். சார் ஃபைனலாக நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, சாராய கடை திறக்கலாமா திறக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க, ரைட்? ஓகே ஃபைன். இப்போது நான் இப்போ சொன்ன இந்த ஆர்குமெண்ட்ஸ் தாங்க, அது ஒரு இண்டஸ்ட்ரி, ரைட்? அதை நம்பி வாழ்வாதாரம் இருக்குது, டூரிசம் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த சாராயம் சார்ந்த தொழில் அப்படிங்கிறது இந்திய குடிமகன்கள் அல்லாமல் அந்நிய நாட்டு குடிமகன்களுக்கும் நம்ம வந்து கொடுக்குற ஒரு ஊற்றி கொடுக்குற ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். ஃபைன், நான் கொஞ்சம் கமர்ஷியலாக சொல்கிறேன், டோன்ட் டேக் இட் அதர்வைஸ். ஸோ இப்படி பல முனையிலிருந்து பார்க்கும்போது டெஃபினட்டாக கம்ப்ளீட் பேனுங்கிறது நைதர் டிசைரபிள் நார் நீடட் நார் பெர்மிசிபிள், அது தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட்டு தான். சி அண்ட் இன்னொரு லாஜிக், சும்மா ஃபன்னியாகவும் சொல்லுவாங்க பட் அதே சமயம் அதில் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ ஜங்க் ஃபுட்ஸ், குழந்தைங்க சிப்ஸு சாப்பிட்றது இல்லை KFC சிக்கன் மேரி ப்ரௌன் அல்லது பிஸ்கெட்ஸ், ஈவன் பிஸ்கெட்ஸில் கூட டிரான்ஸ்பேட்ஸ் இருக்குது, ரைட்? இப்படி எல்லாத்துலேயுமே நூடுல்ஸில் வந்து லெட் இருக்குது, MSG லைக் மோனோசோடியம் குளுட்டமேட் அந்த அஜினோமோட்டோ ஆட் பண்ணுறாங்க, நிறைய இஷ்யூஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே பாதிப்பு இருக்குது, எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் இருக்குது, ரைட்? அப்போது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன் வச்சு ஒரு டோட்டலாக இண்டஸ்ட்ரியை காலி பண்ணுறதுங்கிறது பார்த்தோன்னா அப்படி பார்த்தா இது எல்லாமே க்ளோஸ் பண்ணோம். ஜங்க் ஃபுட்டு, பிஸ்கெட்ஸு, மேரி ப்ரௌனு, KFC எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறோம். ஏன் ஒயிட் சுகர், நம்ம வீட்டில் டீக்கு காஃபிக்கு டெய்லி யூஸ் பண்ண ஒயிட் சுகரில் நிறைய டேஞ்சர் இருக்குன்றாங்க. சி அரசாங்கம் அப்படிங்கிறது என்ன, நம்மளுக்கு நன்மை செய்கிறதுக்காக நம்ம எலெக்ட் பண்ணி நியமித்த ஒரு இயந்திரம் தான் அரசாங்கம், கரெக்டாக? இப்போது எல்லாமே அரசாங்கம் செய்யணும்னு ஏன் எதிர்பார்க்கணும்? ஏன் நமக்கு நம்ம மேலே அக்கறை வேணும்ல, நம்மளோட உடல் நலத்தின் மீதும் நம்மளோட குடும்பத்தினரின் மீதும் நம்மளோட பொருளாதாரத்தின் மீதும் நமக்கு அக்கறை வேணும்ல. நம்மளே ஒரு ஒரு தனி மனிதனுமே செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் ரெகுலேட் பண்ணி ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங் இருக்கணும். அதாவது பொறுப்புடன் குடித்தால் நன்மையே,
ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங், அதாவது என்ன லிமிட்டுக்குள்ளே எவ்வளோ தூரம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றது தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் மிலிட்ரிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி சரக்குனா மிலிட்ரி சரக்குனாங்க கேன்டீன்லலாம் விற்பாங்க. மிலிட்ரிக்குனா ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், கேன்டீன்லலாம் விற்பாங்க. அப்படின்னா அது என்னது, இது தப்பு கிடையாது, குடிக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறோம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப கண்ட்ரோல் மீறி அதுக்கு அடிக்ட் ஆகுறதுங்கிறது டெஃபினட்டாக கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூ தான். ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சோம் அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து குட்னு சொல்ல அக்செப்டபுள், ஐ டோன்ட் சே இட்ஸ் குட் ஆர் பேட் அப்படி லேபிள் பண்ணுறோம், இட்ஸ் அக்செப்டபுள் தான். சரிங்களா, இப்போது சரி அரசாங்கம் என்ன செய்யணும், ரைட், அரசாங்கம் டாஸ்மாக் கடையை ஓப்பன் பண்ணுறது தவறு தானே, பெண்கள் அமைப்புகள் வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்லணும்னா, சி திஸ் இஸ் இது என்னோட ஒரு கருத்து, என்னோட ஒரு கருத்தியல், ஒரு சஜஷன். அரசாங்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். என்ன கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா, வீக்லி லெட் அஸ் சே சனி ஞாயிறு அப்படின்னு அது ஒரு இரண்டு நாள் மட்டும்தான் லிக்கர் அவைலபிலிட்டி இருக்கும், சேல்ஸ் இருக்கும், ரைட். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏஜ், என்னென்னா நான் இன்ஃபேக்ட் பார்க்குறேங்க, 9வது 10வது படிக்கிற பசங்கள்லாம் போய் தண்ணி வாங்குறாங்க, சாராயம் வாங்கி குடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் காமிக்கலாக சொன்னால் பெண்கள்லாம் லேடிஸ் எல்லாம் போய் சாராயம் குடிக்கிறலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ரைட். ஃபைன், நான் பெண்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல, பட் எகெயின் லைக் அது என்னவோ நம்மளோட அந்த கல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்சம் எங்கேயோ இடிக்குது அவ்வளோதான். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ள குறிப்பிட்ட சில ஏஜ் குரூப், அதுக்கப்புறம் எல்லாருடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணிடணும். இப்போ எப்படி நம்ம வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு போனால் ஸ்வைப் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆதார் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் அந்த மாதிரி டைப்பில், ஸ்மார்ட் கார்டு அந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு டைப்பில், ஒரு பயோமெட்ரிக் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துடணும். அதில் வந்து எல்லாருடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் லிங்க் பண்ணிடணும், மெயினாக எல்எஃப்டி, எல்எஃப்டினா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஏன்னா மெயினாக ஆல்கஹால் வந்து அதிகமாக இம்பேக்ட் கொடுக்குறது வந்து அங்கே லிவர் தான். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து அந்த நம்ம ஆதார் லிங்க் பண்ணிக்கிட்டு அந்த பயோமெட்ரிக்கில் டேட்டா ஃபிட் பண்ணி உனக்கு இவ்வளோ பிலிரூபின் இருக்குது, உன்னோட ஏஜ் இவ்வளோ, உன்னோட பாடி மெட்ரிக்ஸ் இவ்வளோ இருக்குது, பயோமெட்ரிக்ஸ் இவ்வளோ இருக்குது, இப்படி இருக்கு, அதனால் நீ இவ்வளோ தான் குடிக்கணும், இவ்வளோ தான் உனக்கு அக்சஸபிலிட்டி, உன்னோட இன்கம் ரேஞ்ச் இவ்வளோ தான், ஸோ நீ இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், உனக்கு இவ்வளோ தான் டாஸ்மாக் கடையில் விற்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து, இப்போ நம்ம போகிறோன்னா யாராவது போகிறோன்னா சாராயம் வாங்க போகிறோம், டாஸ்மாக் கடைக்கு போனால் உன்னோட கார்டு கொடுக்கணும், அவன் ஸ்வைப் பண்ணுவான், ஸ்வைப் பண்ணால் அதில் காட்டும் இந்த பர்சனுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும், இல்லை இந்த பர்சன் முன்னாடி போன வாரம் எவ்வளோ வாங்கியிருக்காரு, அப்போ இந்த வாரம் இதை நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஐ ஹோப் திஸ் வில் ஒர்க், இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, ப்ராக்டிக்கலாக சில மொடாலிட்டிஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, பட் அதெல்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ ஒரு கண்ட்ரோல்டு ரெகுலேட்டட் ரெஸ்பான்சிபிள் வே ஆஃப் ட்ரிங்கிங் இஸ் குட், ரைட். குட்னு சொல்லோட அக்செப்டபிள், பெர்மிசபிள் அப்படின்னு தான் நான் கன்க்ளூட் பண்ணுறேன். நான் இன்னும் ஃபைனலாக ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் போடுறேங்க, சீமான் நிறைய பேசுகிறாரு, அவர் பேசுகிற கேட்குறக்கெல்லாம் நல்லாயிருக்கு. சீமான் நாளைக்கு முதல்வரானால் கூட பூரண மது விலக்கு, கம்ப்ளீட் பேன் கொடுக்க முடியாது, அப்படியே கொண்டு வந்தால் கூட அவரும் கொஞ்ச நாள் கழித்து டாஸ்மாக் கடையை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும். இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை, நம்ம எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், அதில் வந்து நோ அடுத்த மாற்று கருத்தை கிடையாது, ரைட். பட் ஆனால் அதே இது கண்ட்ரோல்டாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட். பொறுப்புடன் குடித்து உடல்நலத்தை பேணி காத்து குடும்பத்தையும் பாதுகாக்கணும், ரைட். சி ஃபைனலாக நம்ம எப்போவுமே எந்த வீடியோ போட்டாலும் யூபிஎஸ்சி டச்னு ஒன்று கொடுப்போம் இல்லையா, இப்போ இதுக்கு ஒரு யூபிஎஸ்சி டச் கொடுத்துறேன். சோஷியாலஜியில் சோஷியல் இஷ்யூஸ், அதாவது சோஷியாலஜி ஆப்ஷனாலும் சரி இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸில் சோஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிற டைமென்ஷன்லையும் அல்கஹாலிசம், ரைட்,
பேன் ஆன் லிக்கர் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரு டிபேட்டபிள் டாபிக், அது ஒரு இம்பார்ட்டண்ட் சோஷியல் இஷ்யூவும் கூட. இன்ஃபேக்ட் இந்த டாபிக் வந்து நீங்கள் எஸ்ஏக்கு டெஃபினட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்ப்ளீட் பேன் ஆன் லிக்கர் அப்படிங்கிறது பாசிபிளாக பாசிபிள் இல்லையா, ஒய் ஆர் ஒய் நாட் அப்படிங்கிறது டெஃபினட்டாக எஸ்ஏக்குமே ஒரு நல்ல ஒரு பொட்டென்ஷியலான ஒரு டாபிக் தான். ரைட், பை, தேங்க்யூ, பை. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கும், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கும், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம்.